ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேஜிக் வால் தமிழ் ஆர்எம்எஸ் டைட்டானிக் என்பது ஒரு ஆடம்பர பயணிகள் கப்பல் இது வட அயர்லாந்தில் பெல்பாஸ் நகரில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் முதன் முதலாக சேவைக்கு விடப்பட்ட போது இதுதான் உலகத்தோட மிகப்பெரிய பயணிகள் நீராவி கப்பல் இந்த டைட்டானிக் கப்பலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் பேர் சிவனேஷ் வாங்க வீடியோ போகலாம் டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கியதில் அதில் பயணம் செஞ்ச ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று பேர் கொல்லப்பட்ட நிகழ்வு மிகப்பெரிய கடல் அழிவாக கருதப்படுது டைட்டானிக் கப்பல் அந்த காலத்திலே மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை கொண்டிருந்தது அதனால் அது மூழ்கடிக்கவே முடியாது எனவும் கருதப்பட்டது இப்படி ஒரு கப்பல் மூழ்கியது உலக மக்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குச்சு டைட்டானிக் தன்னோட முதல் பயணத்தை இங்கிலாந்தோட சவுதாம்டன் துறைமுகத்திலிருந்து நியூயார்க் நகரை நோக்கி ஏப்ரல் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு புதன்கிழமை அன்று கேப்டன் எட்வர்ட் ஸ்மித் தலைமையில் தொடங்குச்சு புறப்படும்போது டைட்டானிக்கின் உந்திகளின் தாக்கத்தால் அருகிலிருந்து நியூயார்க் என்ற கப்பலை நகர்த்தி டைட்டானிக்கு மிக அருகில் செல்ல வச்சிச்சு இதனால் அது ஒரு மணி நேரம் தாமதமாகவே புறப்பட்டுச்சு ஆங்கில கால்வாயை தாண்டியதும் பிரான்ஸில் சேர்போர்க்கில் நிறுத்தப்பட்டு கூடுதல் பயணிகள் ஏற்றப்பட்டாங்க மீண்டும் அடுத்த நாள் அயர்லாண்டில் குயின்ஸ்டவுன் என்ற இடத்துல நிறுத்தப்பட்டு நியூயார்க்கை நோக்கி ரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பது பயணிகளுடன் செல்ல தொடங்கியது டைட்டானிக் மொத்தம் மூன்று வகுப்புகளை கொண்டிருந்துச்சு மூன்றாவது வகுப்பில் பொதுவாக அமெரிக்காவில் குடியேற சென்றவர்களே அதிகமாக இருந்தாங்க முதல் வகுப்பில் புகழ்பெற்ற கோடீஸ்வரர்கள் சென்றார்கள் ஏப்ரல் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை வெப்பநிலை குறைந்தது கிட்டத்தட்ட உரை அடைந்தது கடல் மிகவும் அமைதியாக இருந்தது சரியாக ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு அமெரிக்கா என்ற கப்பலில் கப்பலிலிருந்து டைட்டானிக்கிற்கு அதிக பனிப்பாறைகள் இருப்பதாக தகவல் அனுப்பப்பட்டது ஆனால் அந்த செய்தி டைட்டானிக்கு சரியாக சென்று சேரவில்லை இரவு சரியாக பதினொன்று நாற்பது மணிக்கு பெரும் பனிப்பாறை ஒன்றுடன் டைட்டானிக் கப்பல் மோதியது கப்பலை மோதாமல் திருப்பும் முயற்சியும் வெற்றியடையவில்லை கப்பலில் மொத்தம் இருபது உயிர்காப்பு படகுகளே இருந்தன அதில் முதல் படகு காலை பனிரெண்டு நாற்பதுக்கு இறக்கப்பட்டுச்சு முதல் மற்றும் இரண்டாம் வகுப்பு பயணிகளுக்கு படகில் ஏறுவதற்கு சுலபமாகவே இருந்துச்சு ஆனால் மூன்றாவது வகுப்பு பயணிகள் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டாங்க கப்பலில் இருந்து ஆபத்து சமிக்கைகள் எல்லா திசைகளுக்கும் அனுப்பப்பட்டுச்சு ஆனாலும் அவை எதுவும் டைட்டானிக்கு அருகில் வருவதற்கு நேரம் சரியா சரியாக அமையலை சரியாக அதிகாலை ரெண்டு இருபது மணிக்கு கப்பல் முழுவதுமாக தண்ணியில் மூழ்கிடுச்சு மொத்தம் இருந்த ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு பேரில் எழுநூற்றி ஆறு பேர் மட்டுமே காப்பாற்றப்பட்டாங்க இதில் ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு பேர் உயிரிழந்தாங்க இந்த இன்சிடெண்ட் வரலாற்றில் ரொம்பவே துக்கமான சம்பவமாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேஜிக் வேல்ட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி